வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. ஏவிஎஸ் ஆர்கானிக் யூடியூப் சேனல் மூலமாக உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருமே ரொம்ப சிறப்பாக விதமாக ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க. அப்படி பொங்கல் கொண்டாடிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நன்னாளில் வந்துட்டு நம்ம இன்னும் அற்புதமான சில விஷயங்களை பற்றி நம்ம இந்த சேனலில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அது என்ன வேதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது தர்ப்பை புல் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. அதாவது தர்ப்பை புல் வகையிலே இது ரொம்ப புனிதமானதும் அற்புதத்தன்மை வாய்ந்தது தான் இந்த தர்ப்பை புல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த தர்ப்பை புல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் நிறையா அதாவது கோயில்களில் கும்பாபிஷேகங்களில் அதாவது கலசம் வச்சு எந்த இடத்துலலாம் பூஜை பண்ணுறாங்களோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த தர்ப்பை புல் இல்லாத பூஜைகளே இருக்காது. அப்படிப்பட்ட மகிமையும் மருத்துவம் வாய்ந்தது தான் இந்த தர்ப்பை புல் வந்துட்டு. இந்த தர்ப்பை புல்லை வந்துட்டு அப்படி வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புத சக்தி, அதாவது பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி அதிகம் இருக்குது. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது கண்ட இடத்துலலாம் அந்த தர்ப்பை புல்லானது வந்து வளராது. அதாவது புண்ணிய பூமியில் ரொம்ப சிறப்பான ஒரு புண்ணிய பூமியாக இருக்கக்கூடிய இடங்களில் மட்டுமே இது வளரக்கூடியது தான் இந்த தர்ப்பை புல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ காற்று அடித்தாலும் எவ்வளோ ஸ்ட்ராங்கான மரங்கள் கூட உடஞ்சி போயிடுறத நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த தர்ப்பை புல் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காற்று அடித்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி இது வந்து உடையவே உடையாது. இதை ஆனன்னு சொல்லுவாங்க. அதை வளைஞ்சு வளைஞ்சு கொடுத்துட்டு எவ்வளோ பெரிய காற்றாலையும் கூட எதையாலையுமே இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அற்புத சக்தி உடையது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது இருக்கிற இடத்துல அதனுடைய காற்று படுற இடங்களில் கூட பார்த்திங்கன்னா நோய் தொற்றுகள் நோய் கிருமிகள்லாம் வந்து வரவே வராது. அப்படிப்பட்ட அற்புத சக்தியும் ஆற்றல் உடையது தான் இந்த தர்ப்பை புல். இந்த தர்ப்பை புல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதனால தான் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இது வந்து பொதுவாக காரியங்கள் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க நிறையா பேர் நினச்சிட்ருப்பாங்க. உண்மையில் அப்படி இல்லை. இது இதனுடைய பலன்கள் மருத்துவ பலன்களும் சரி இதனுடைய ஸ்பிரிச்சுவல் பலன்களும் சரி சொல்லற்கறிய நிறைய அற்புத பலன்களை உடைய தான் இந்த தர்ப்பை புல் வந்துட்டு. இந்த தர்ப்பை புல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கும்பாபிஷேகங்கள்லாம் கலசத்தில் நீங்கள் எந்த கலசம் வச்சாலும் அந்த கலசத்து மேலே மெயினாக இது தான் வச்சுருப்பாங்க. இது இல்லாத ஒரு கும்பாபிஷேகமே எங்கேயுமே நடக்காது. ஏன்னா இதுதான் பிரபஞ்ச ஆற்றல் அனைத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புத வல்லமை உடைய தான் இந்த தர்ப்பை புல். இந்த தர்ப்பை புல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது கிரகண காலத்தில் இதனுடைய வலிமை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கிரகண காலத்தில் கோயில்கள்லையும் பயன்படுத்துவாங்க, வீட்டுகள்லையும் நம்ம எல்லாருமே நிறைய பேர் பயன்படுத்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது உணவுப் பொருட்களில் அது தண்ணீர்லாம் நம்ம போட்டு வச்சுருப்பாங்க. போட்டு வைக்கிறதுனால என்னென்னா தொற்றுக்கள் அதாவது அது கிரகணம் ஏற்படுறதுனால ஏற்படக்கூடிய அந்த தொற்று கிருமிகளையெல்லாம் போக்கக்கூடிய ஆற்றல் அந்த நச்சுக்களையெல்லாம் வெளியேற்றக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஒரு சிறு அளவு இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறிய அளவை அப்படியே எடுத்து நம்ம தண்ணியில் போட்டால் கூட போதும் அது வந்து அந்த கிருமி தொற்றுக்களை வந்து அண்ட விடாது. அப்படிப்பட்ட அற்புத ஆற்றல் சக்தியும் எல்லாமே கொண்டது தான் இந்த தர்ப்பை புல். இந்த தர்ப்பை புல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி எப்படிலாம் நம்ம பயன்படுத்தி நோய்களையும் குணப்படுத்திக்கலாம் நம்ம ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம எப்படி எப்படிலாம் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்ப்பை புல்லை வந்துட்டு இதை வந்து நம்ம எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை அழிக்கக்கூடிய அற்புத ஆற்றலுடைய தான் இந்த தர்ப்பை புல். இந்த தர்ப்பை புல்லை வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை எடுத்துட்டு இதை வந்து நம்ம தியானம் பண்ணுறவங்க அதாவது பொதுவாக தியானம் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு ஞானம் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தியானங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். மன அமைதியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தியானங்கிறது ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு மனிதருக்கும் முக்கியமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட தியானம் வந்து எல்லாருக்கும் வாய்க்குமா அப்படின்னா நிச்சயமாக வாய்க்காது. அப்படிப்பட்ட தியானத்தை வாய்க்க வைக்கக்கூடிய அற்புத ஆற்றலுடையது தான் இந்த தர்ப்பை புல். இந்த அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தர்ப்பை புல் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு இந்த மாதிரி தயார் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது போக பாயா இந்த ஒன்றுக்கு ஒன்று சைஸில் பாயாவும் தர்ப்பை புல் பாயாவும் கிடைக்கிது. அதாவது நம்ம ஏவிஎஸ்ல ஆர்கானிக்லேயே உங்களுக்கு கிடைக்கிது. வேணும்னா நம்ம வாங்கி அதை பயன்படுத்திக்கலாம். இல்லை இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணியும் இதில் நம்ம உட்காந்து பூஜைகள் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடிய வாய்ப்பும் அற்புத சக்தியும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் களையக்கூடிய ஆற்றல் இந்த தர்ப்பை புல்லுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த தர்ப்பை புல்லை வந்துட்டு ஒவ்வொருத்தரும்
நம்ம கரெக்டாக கையாள்றது மூலிமா நிறைய நற்பயன்களை நம்ம பெற முடியும். அப்படிப்பட்ட இந்த தர்பை பொருளை இந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பாயா தயார் பண்ணி நம்ம அதில் படுத்தோம் அப்படின்னா நம்மகிட்ட கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவை கொஞ்ச நாள்லேயே அதில் போக்கக்கூடிய ஆற்றலும் தன்மையும் எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த புல்லுக்கு இருக்குது, இந்த தர்பை புல்லுக்கு இருக்குது. ஆனால் இது வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேரு. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம நம்ம ஏவிஎஸ் இயற்கை அங்காடியை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம சொல்கிற அனைத்து பொருளுமே நம்மக்கிட்ட நம்ம வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை பற்றியே நம்ம பேச ஆரம்பிப்போம். அப்படி ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு உண்மையிலே வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு அதனுடைய பயன்கள் கிடைக்காம போயிடக்கூடாது. சொல்லிட்டு நம்ம போயிடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை அவங்க வாங்கி பயன்படுத்துகிறப்போ தான் நிறைய நன்மைகளை பெற முடியும். அப்படி வாங்கி பயன்படுத்தணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க நம்மளை அணுகி வாங்கி பயன்படுத்திக்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான சக்தி படைத்தது தான் இந்த தர்பை புல். இந்த மாதிரி தர்பை புல் பாயி அந்த மாதிரி மேட்டு ஒன்று கொண்டு சைஸ் அந்த மாதிரி நிறைய சைஸில் அந்த மாதிரி மேட்டு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஸ்பிரிச்சுவலாக நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அது போக பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக நம்ம வீட்டுக்குள்ளே இது வந்து பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஆண்டனா மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆண்டனா மாதிரி நமக்கு செயல்படக்கூடிய தன்மையுடையது. அது மட்டுமல்லாமல் நோய் தொற்றுக்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கக்கூடிய அற்புத ஆற்றலுடையதான் இந்த தர்பை புல் வந்துட்டு. இது வந்து இது மருந்தாக நமக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம குடிநீராக தயார் பண்ணி நம்ம குடிக்கிறப்போ ரொம்ப அதீத நற்பயன்களை நம்ம பெற முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிராம் எடுத்துட்டு 15 கிராம் அளவுக்கு இந்த தர்பை புல்லை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா பொடியாக நம்ம கட் பண்ணிட்டு 1 லிட்டர் தண்ணி எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே இதை போட்டு நல்லா காய்ச்சணும். 1/2 லிட்டராக காய்ச்சி அது சுன்ற வரைக்கும் வச்சுட்டு 1/2 லிட்டர் தண்ணியானவுடனே அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆற வச்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி குளிர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு வந்தோம்னா நோய் தொற்றுக்கள் நோய் கிருமிகள் எதுவுமே நம்மக்கிட்ட அண்டாது, நிறைய நற்பயன்கள் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் வந்துட்டு அந்த மாதிரி நம்ம பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க, அந்த மாதிரி காய்ச்சி இதெல்லாம் டைம் இல்லாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க நைட்டு இரவு அதாவது இரவே வந்துட்டு இதை வந்து நம்ம வந்துட்டு என்னென்னா இடிச்சுட்டு இந்த தர்பை புல்லை வந்து இடிச்சுட்டு ஒரு துணியில் கூட கட்டிக்கலாம், இல்லாட்டி அப்படியே ஒரு இதை இந்த கயிறு வச்சு கட்டிட்டு நம்ம மண்பானைக்குள்ளே போட்டு வச்சிடணும். இரவு முழுதும் அது ஊறினதுக்கப்புறம் நம்ம மறுநாள் எடுத்து அந்த தண்ணியை பயன்படுத்தணும். அது தர்பை புல் தண்ணி. அந்த தண்ணி வந்து ரொம்ப மகத்துவம் மருத்துவ தண்ணியுடைய தண்ணியாக அது மாறிடுது. அந்த மாதிரி அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறதுனால இந்த மாதிரி 2 விதமாகவும் தயார் பண்ணி நம்ம குடிக்கலாம். அதுவும் இது வந்து குளிர்ச்சி தன்மையுடையது. அதனால் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் ரொம்ப அற்புத ஆற்றல் சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடியது. குளிர்காலத்துக்கு நம்ம இந்த மாதிரி காய்ச்சி பயன்படுத்துகிறப்போ இன்னும் ரொம்ப சிறந்த நற்பயன்களை அடைய முடியும். இப்படி குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறுநீர் அதாவது சிறுநீர் தொற்று சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய தொற்றுக்களைலாம் வெளியேற்றக்கூடிய ஆற்றல் அற்புத ஆற்றல் கூடிய தான் இந்த தர்பை புல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுநீர் கல்கள் இருக்கும், அதாவது நிறைய பேருக்கு சிறுநீர் பையில் கல் அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கல்லையெல்லாம் கரைச்சி வெளியேற்றி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்துட்டு அதாவது மாதவிடாய் காலத்தில் அதிகமான உதரப்போக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த தண்ணீரை அருந்திக்கிட்டு வர்றதுனால அது உங்களுக்கு வந்து சரியாகும். அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அதாவது யூரியான்னு சொல்லுவாங்க அது மாதிரி கிரியாட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கழிவுகள் அந்த மாதிரி சிறுநீற்று பாதையில் இருக்கக்கூடிய தொற்றுக்களையெல்லாம் வெளியேற்றி கொடுக்கக்கூடிய அற்புத ஆற்றலுடைய தான் இந்த குடிநீர். அது போக பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும், அதாவது யூரின் போகிறப்போ அவங்களுக்கு அதிகமாக எரிச்சல் ஏற்படும், நீர்க்கடுப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த குடிநீரை குடிச்சிட்டு வர்ற மூலிமா அதெல்லாம் சரி செய்யப்படும். அது ரொம்ப சரியாகி ரொம்ப நல்ல நன்மையை கொடுக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா எந்த விதமான கிருமிகள் தொற்றுக்கள் நம்மளே நம்மளாம் அண்டை விடாமல் நம்ம உடம்பையும் நம்மளையும் நம்ம பாதுகாக்கக்கூடிய அற்புத குடிநீர் தான் இந்த தர்பை புல் குடிநீர். இந்த குடிநீரை நம்ம அப்படி பயன்படுத்திட்டு வர்றதுனால நமக்கு நிறைய இந்த மாதிரி அற்புத பயன்களை நம்ம பெற முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான சிறந்த பயனுள்ள இந்த தர்பை புல் குடிநீரை நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம பயன்படுத்தி நம்ம பலனடைய முடியும். அது போக பார்த்திங்கன்னா அதுவும் போகவும் உங்களுக்கு வந்துட்டு அதாவது நம்ம வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க, இது 3 சமநிலையில் இருக்கப்போ தான் நம்ம உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அந்த 3 சமன்பாட்டில் வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த தர்பை புல்லுக்கு இருக்குது. இந்த தர்பை புல் தண்ணீரை நம்ம குடிக்கிறதுனால இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பித்த சம்பந்தமான தோஷங்களை நீக்கக்கூடிய அற்புத ஆற்றலுடையது இந்த தர்பை புல். அதனால் பார்த்திங்கன்னா பித்த சம்பந்தமான வரக்கூடிய அனைத்து நோய்களையுமே இது களையக்கூடியது தான் இந்த தர்பை புல் குடிநீர் வந்துட்டு.
அதே மாதிரி நம்ம அந்த சமன்பாட்டில் வச்சு உடலை நல்ல ஆரோக்கியமாகவே எப்போவுமே வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட மேன்மையும் அற்புத ஆற்றல் சக்தியும் உடைய இந்த தர்பை புல் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப புனிதமானது. இது எல்லா கோயில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தர்பை புல் இல்லாத ஒரு இதுவே இருக்காது. அப்படிப்பட்ட அற்புத சக்தி படைத்த இந்த தர்ப்புள் மகிமையை பற்றி ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு நம்ம இந்த மாதிரி ஆரோக்கியத்துக்காகவும் அதே மாதிரி ஆன்மீகத்துக்காகவும் பயன்படுத்தி சிறந்த பலனை அடைய முடியும். இது வந்து இதை ரொம்ப ரொம்ப நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு வேறொரு நல்ல தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.